வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவோட டாபிக், ஏற்றுமதியை பார்ட் டைமாக கவனிக்கலாமா? கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுமதியை வந்து பார்ட் டைமாக கவனிக்கலாம். என்ன அப்படி பார்ட் டைமாக கவனிச்சிங்கனாக்கா, ஒரு 6 மாதத்தில் கிடைக்க வேண்டிய ஆர்டர் உங்களுக்கு ஒரு 12 மாதத்துலேயோ அல்லது 1.5 வருஷத்துலேயோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகபட்சம் நான் சொல்கிறேன், இந்த பார்ட் டைம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, இந்த ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து முதல்ல கற்றுக்கணும். உங்களுடைய புரிதல் ரொம்ப முக்கியம். அதுதான் நீ அந்த டைமை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க, இந்த பார்ட் டைமில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்படி பார்ட் டைமாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் கொஞ்சம் டிலேவாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் ஃபுல் டைம் அதில் எஃபோர்ட் போட போகிறது கிடையாது. அதை யார் யாரெல்லாம் பண்ணலாம் பார்ட் டைமாக அப்படின்னு பார்த்தோம்னாக்க, முதல்ல மாணவர்கள். மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்களுடைய அகாடமிக்ஸ் ஒன்றும் பெரிய டஃப்பான ஒரு சுச்சுவேஷன்னால் இந்த காலகட்டத்தில் கிடையாது. அவங்க எளிமையாக அதை பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜஸ் போயிடுறாங்க. அந்த மீதம் இருக்க டைமை வந்து இந்த இடத்துல அவங்களுடைய கற்றலுக்கு, அவங்க கற்றுக்கிறதுக்கு அவங்க இந்த பிளாட்ஃபார்ம், அதாவது இந்த தளத்தை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏற்றுமதியை எப்படி இருக்குது, எந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு, ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி அந்த ஒரு கற்றுக்கிற ஒரு வயசில் இருக்காங்க. அவங்க எளிமையாக அதை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த ஏற்றுமதியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க எளிமையாக கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் மாணவர்கள் இதை வந்து நீங்கள் பார்ட் டைமாக பண்ணலாம். ஏன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. இனிஷியல் ஸ்டேஜில் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறீங்க. ஏற்கனவே நீங்கள் பாடங்கள்லாம் கற்றுட்ருக்கிறதுனால உங்களுக்கு இதை கற்றுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து மாணவர்கள் வந்து இந்த ஏற்றுமதியை வந்து பார்ட் டைமாக கவனிக்கலாம். சரி, ரெண்டாவதாக இது யார் பார்ட் டைமாக கவனிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஏற்கனவே பிஸ்னஸ் வந்து பிஸியாக பண்ணிகிட்ருக்கவங்க இதை வந்து ஒரு பார்ட் டைமாக நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரியான பிஸ்னஸை வந்து கொஞ்சம் கற்றுக்கிறது நல்லது. ஏன்னா நிறையா வந்து கவர்மெண்ட்டு ப்ரோக்ராம்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் இதெல்லாம் எப்படி நீங்கள் பண்ணணும், அதனுடைய ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நிறையா கோர்சஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் எளிமையாக கற்றுக்கலாம். யாருனாக்கா, ஏற்கனவே பிஸ்னஸ் வந்து ஃபுல் பிஸியாக பண்ணிகிட்ருக்கவங்க. சரி, மூணாவதாக யார் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ரொம்ப முக்கியமான விஷயம், ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க. ஏற்கனவே வந்து ஒரு ப்ரைவேட் என்ன ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து இதை தாராளமாக பண்ணலாம். உங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு பார்த்துங்க. ஏன்னா சில ஆர்கனைசேஷன்ஸ் வந்து நீங்கள் சுயமாக ஒரு தொழில் வந்து ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடியே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் வந்து ஆஃபர் லெட்டரில் நீங்களே சைன் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் இந்த தொழிலை செய்யலாமா வேணாமா, இதை பார்ட் டைமாக செய்யலாமா வேணாமான்றத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. சரி, இந்த மூணு பேருமே வந்து இந்த தொழிலை வந்து பார்ட் டைமாக கவனிக்கலாம். யாரெல்லாம் இந்த தொழிலை கவனிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பார்ட் டைமில் முதல்ல அரசு அதிகாரிகள், அந்த அரசு ஊழியர்கள், இவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த தொழிலை வந்து நீங்கள் பார்ட் டைமாகவோ ஃபுல் டைமாகவோ பார்க்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் ஃபுல் பிஸியாக இருப்பீங்க. இந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க யாருமே வந்து இன்னொரு தொழிலை வந்து ஆரம்பிக்கக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு இந்த தொழிலை வந்து ஆரம்பிக்கிறத கற்றுக்கலாம் பட் ஆரம்பிக்கிறத நீங்கள் வந்து தவிர்த்துறது நல்லது. சரி, வேறு யார் இதை வந்து இப்போ கவனிக்க வேணாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஃபுல் இப்போ ஒரு வேலைக்கு போனால் தான் என்னுடைய குடும்பத்தை வந்து என்னால் வந்து ரன் பண்ண முடியும், என்னுடைய மாத சம்பளத்தில் தான் என்னுடைய குடும்பம் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னாக்கா, தயவு செஞ்சு அந்த தொழிலை விட்டுட்டு இந்த தொழிலுக்கு வராதிங்க. ஏன்னா இந்த தொழிலில் உங்களுக்கான ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நிறையா வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதனால் அதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுட்டு இதுக்குள்ளே வாங்க. ஏன்னா உங்களுடைய சம்பளம் இல்லாமல் உங்களுடைய ஃபேமிலி ரன் ஆகாது அப்படின்னாக்க, நீங்கள் கொஞ்சம் யோசித்து இதை நீங்கள் வந்து பொறுமையாக கற்றுக்கிட்டு இதுக்குள்ளே வாங்க. பார்ட் டைம்னாக்க இன்னும் ஸ்லோவாக கூட நீங்கள் கற்றுக்கலாம். 1.5 வருஷத்தில் கிடைக்க வேண்டிய ஆர்டர் 2.5 வருஷம் 3 வருஷம் கூட நீங்கள் எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு அப்புறம் பொறுமையாக வாங்க. ஏன்னா உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு இதுக்குள்ளே வந்தீங்கன்னாக்க இதில் சர்வே ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த விஷயங்கள் தான் வந்து ஏற்றுமதியை நீங்கள் பார்ட் டைமாக கவனிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்யூச்சர் ஃபாலோஅப்புக்காக. நன்றி.